ஹாய் வாங்க, இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி லஞ்சும் டிஃபனும் சேர்த்தே பண்ணிட போகிறேன். என்ன பண்ணுறேங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிரியாணிக்காக அரிசியை ஊற வச்சதுக்கப்புறமா மார்னிங் டிஃபன் வேலைய ஆரம்பித்தாச்சு. புட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்காக பச்சரிசியில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்கு பண்ணுறப்ப குட்டி குட்டி பால்ஸாக வரும், அது வந்து கையில் உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்தோன்னா நல்ல உதிரி உதிரியாக நமக்கு மாவு கிடச்சிரும். இப்படி பண்ணுறப்ப புட்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ புட்டு குழல வைக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய், பச்சரிசி மாவு அப்படின்னு சேர்த்து ஏற்கனவே கலையத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், அது நல்லா சூடாக இருந்துச்சு. இந்த புட்டு வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைட்லேயே நேற்று வச்ச கொஞ்சமாக சிக்கன் குழம்பு மீதி இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணிட்டேன். இன்றைக்கி புட்டு கூட சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு புட்டு கூட என்ன வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வெங்காயம், தக்காளிலாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கிறப்பவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே நல்லா வதக்கணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். நான் வதக்கிட்டே இருக்கும்போதே சிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டான். வந்ததும் அவனுக்கு ஏதோ கனவு வந்துச்சு, கனவில் டீரெக்ஸ் வந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டுகிட்டே அப்படியே என் சமையலையும் பண்ணிகிட்டே இருந்தேன். புட்டும் வெந்துடுச்சு. அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயத்து கூட கொஞ்சமாக தக்காளி, புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி இதெல்லாம் அது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கிண்டினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாம். குக்கரில் ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். சிக்குக்கு வந்துட்டு புட்டு பிடிக்காது, அதனால் அவனுக்கு மட்டும் ஒரட்டியும் சிக்கன் குழம்பும் வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் சிக்கனும் புட்டும் வச்சு சாப்பிட்டுட்டோம். அவங்களுக்கு கொஞ்சமாக பழமும் வச்சு சாப்பிட்டாங்க. இப்போ குக்கரில் நல்ல ப்ரெஷர் போனதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1¼ கப் தண்ணிங்கிற மாதிரி தான் நான் வைப்பேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் குக்கரில் விசில் கொடுக்க மாட்டேன். மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். அது வேகட்டும். அந்த டைமில் தயிர் பச்சடிக்கும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, உப்பு, தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி லஞ்சுக்காக சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை தான் வச்சுருந்தேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. சிக்கு அவனுக்கு பாப்கார்ன் வேணும்னு கேட்டிருந்தான், அதனால் அவனுக்கு பாப்கார்னும் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, அதை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் அதுதான் வரும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.